வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு விஜேஎஸ் உடைய ஃபர்ஸ்ட் ப்ரமோ வந்திருக்கு. அதுல சில விஷயங்களை சொல்றாரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ஹெவியா ரோஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ப்ரமோல விஜேஎஸ் சொல்றது வேற மாதிரி இருக்கு. முத்துக்குமரன் என்ன பண்ணாரு ரோஸ்ட் பண்றதுக்கு? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜாக்லின், சுனிதா, சாச்சனா இவங்களை வச்சு வாரம் ஃபுல்லா நீங்க தான் சமைக்கணும், வாரம் ஃபுல்லா நீங்க தான் பாத்திரம் கழுவணும் அப்படின்லாம் சொன்னார்ல. அப்ப பாத்தீங்கன்னா சாச்சனா எல்லாம் அழவே ஆரம்பிச்சிட்டாங்க, வேலையே செய்யல, ஆரம்பிக்கவே இல்லை, ஆனாலும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க நினைச்சு. அதுக்கப்புறமா அவர் டாஸ்க் வச்சு பாத்திரம் தனி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு பிரிச்சு விட்டாங்க. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஜாக்லினும் பயங்கரமா வச்சு செஞ்சு விட்டாங்க முத்துக்குமரனை. அவங்க போய் செஞ்சிட்டாங்கன்னா தனியா போயிட்டு நேர்ல செய்ய முடியல, நேர்ல போயிட்டு இதெல்லாம் ஓவரா இல்லையா, மனசாட்சி இல்லையா அப்படிலாம் கேட்கும்போது அதுதான் கேமு, அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு அவரு. தனியா போயிட்டு ஆறுன வெறுமே பாத்தீங்கன்னா புலம்பிட்டு இருந்தாங்க. பெண்கள் பாதுகாப்பு, தாய்மார்கள், தாய் குலம் அப்படின்லாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி வந்து இதை வந்து நம்மளும் அப்போ விமர்சனம் பண்ணியிருந்தோம், கேமு கேமுன்னு சொல்லிட்டு போயிட்டா சில விஷயங்கள் இருக்குல்ல, மனிதாபிமான அடிப்படையில் இந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா கேட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. இது ஏற்கனவே ஜாக்லின் தர்ஷிகா அவங்க வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்டாங்க, நான் கேப்டனு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்க உங்களுக்காக எடுத்துக்கலாம், இல்லை பக்கத்தில் யாராவது இருமுனா அப்போ வந்து மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னபோது தான், அதுக்கப்புறம் தான் ரவீந்திரனே பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டாண்டை மாற்றினார், தண்ணி 106 நாள் ஃப்ரீ அப்படின்ட்டாரு. அவர் ஒரே வாரத்தில் போயிட்டாரு. ஆனால் போட்ட அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 106 நாளுக்கும் போட்டாரு. ஆனால் எனக்கு எப்போ தோணுதோ வச்சு செய்வேன் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம், கேம் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது. அந்த அடிப்படையில் ரொம்ப எல்லை மீறி போயிடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் யோசித்தோம், விஜேஎஸ் வச்சு சேர்ப்பிறார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் விஜேஎஸ் இங்கே சொல்கிறது வேறவா இருக்கு. போன வாரம் பார்க்கும்போது என்னடா இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தது, விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிச்சோம் அப்படிங்கிறாரு. விசாரிச்சிங்களா? பேசவே விடாம வச்சு செஞ்சு விட்டு கதற விட்டுட்டு இப்போ வந்து விசாரிச்சோம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் இவங்க கேமே ஆட ஆரம்பிச்சாங்க. பண்டம் மாற்று முறை மாதிரி கொடுத்து கொடுத்துலாம் வாங்கக்கூடாது, அதுதான் டாஸ்க்னு வச்சிருக்கோம், நீங்க கொடுத்து கொடுத்து வாங்கினா அப்புறம் எதுக்கு இந்த டாஸ்க் எல்லாம் அப்படின்னாரு. ஸோ அப்ப ரூல் பிரேக் பண்ணி கொடுத்தவங்களுக்கு ரோஸ்ட் ஹெவியா இருக்கு. அந்த மாதிரி கொடுத்தது யாரு? ஒன்று ஜாக்லின் எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த டிஷ் வாஷரை, திருப்பி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எடுத்து ஒழிச்சு வச்சாங்கல்ல. ஸோ ஜாக்லினுக்கு ஒரு ரோஸ்ட்டு. அடுத்து அர்ணவ், நீ போய் சுனிதாவுக்கு த்ரோட் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி கொடுத்தவர் அப்படியே அன்ஷிதாவும் கொடுத்தாரு. இன்னும் எத்தனை பேர் கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்லாம் அவரை பேசினார்ல. ஸோ போன வாரம் வச்சு செஞ்ச பிறகும் இந்த பீஸு, இந்த செட் ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் இருக்கு. திரும்ப பண்ணுவோன்னு வேற அவ்வளோ திமிரா வேற சொல்லுது அவங்களுக்கு, அவருக்கு ரோஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கு, இப்போ கேம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க, இன்னும் போக வேண்டிய தூரம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ கேம் ஆனவங்கள அவர் ரோஸ் பண்ணக்கூடாது. ஜாக்லினை ரோஸ் பண்ணனா ஏமா சும்மா எமோஷ்னலாக கன்வெர்ட் பண்ணாத, நீ திருடி வச்சுக்கிட்ட, கொடுக்காம மறைச்சி வச்சுக்கிட்ட, அவங்க கேட்டால் வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற, இது நியாயமானு கேட்கணும். இப்போ கேம் ஆடாத பீஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லினாவது கேம் ஆடுறாங்க, ஆடாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வச்சு செய்யணும், இன்னும் எனக்கு வந்து டைம் வேணும், ஸ்பேஸ் கிடைக்கல, மற்றவங்களாம் சண்டை போடுறாங்க, சும்மா நடிக்க முடியாது என்னால், மற்றவங்களாம் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் எல்லாரையும் குறை சொல்லிட்டுருக்கு. இந்த அம்மா ஒன்றுமே பண்ணாமல். அடுத்து சுனிதா அந்த டாஸ்கில், டவர் டாஸ்கில் அந்த பால் எடுத்து டவரை அடித்து காலி பண்ணாங்க, அதை தவிர வேறு எதுவுமே பண்ணல. இது சாச்சனா, சார் நீங்கள் கொடுத்த அந்த டம்மி கப்பை, டம்மி ட்ராஃபியை வந்து உடச்சிட்டேன், ஆனால் வந்து இனி அந்த ரியல் ட்ராஃபி இருக்குல்ல சார், அது எனக்கு தான் சார் அப்படின்லாம் ஓவராக பேசினவங்க ஆளே காணும். நேற்று மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அந்த பாஸ் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு நேரடியாக சொல்லாமல், நான் வந்து த்ரோ பால் பிளேயரு, என்ன நீங்கள் ஆட்டத்தில் சேர்த்துக்கல, அதுக்கு முந்தின நாள் சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு நேற்று எழுதிட்டுருக்கு இந்த பொண்ணு. ஸோ அவங்க கேமுக்குள்ளே வரல. ஃபஸ்ட்டு அழுதாங்க பாருங்கள் முத்துக்குமரன் சொல்லும்போது, அதுக்கப்புறமா ஆளே காணோம். ஸோ அதுக்கப்புறம் அன்ஷிதா, அன்ஷிதா என்ன பண்ணுறாங்க எதுக்கு வந்தாங்கன்னே தெரில. முதல் நாளே முத்துக்குமரன் கிட்ட நீ நடிக்கிறடாடே ஜுஜு ஜு ஜுஜு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உன் கலர்லாம் வெளியே வந்துருச்சு, நீ என்ன பெரிய இவனா அப்படின்லாம் சொன்னவங்க பார்த்தீங்கன்னா, சாரி முத்து எனக்கு எப்படி அப்படி தோணுச்சுன்னா அப்படின்லாம் அதுக்கப்புறமா வந்து சாரி கேட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, நேற்று சொம்பு தூக்கி அப்படின்னு சொல்லிட்டு அர்ணவே கேம் ஆடுறது இல்லை, எப்பயாவது ஆடுறாரு, அவர் ஆடின ஒரே கேம் இதுதான் நினைக்கிறேன். சொம்பு தூக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தாலும் வாங்கிப்பேன், நீ கொடுக்கலாமா அப்படின்லாம் வந்து வேற மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஏம்மா அவர் கண்டஸ்டன்ட் தானம்மா, நீ விளையாட தானம்மா வந்திருக்கிற, எதுக்குமா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிதாவை வச்சு செய்ய வாய்ப்பு இருக்கு. ஸோ சவுண்டு சாச்சனா, அன்ஷிதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கேம்குள்ளே வரமாட்டாங்க, அவங்களையும் ஒரு குத்து குத்த வேண்டியிருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு வச்சிங்களேன், ரஞ்சித்து கிச்சனில் சாப்பாடு போடுறது, பெண்கள் வந்தால் அவங்கள வந்து எதாவது டாஸ்க் கொடுத்து கூட ஜிங் செக் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கு. இதை தவிர எதுவுமே இவர் பண்ணல. இந்த சிஓ அப்படின்னு சொல்லும்போது அதில் சும்மா தலை காட்டினாரே தவிர வேறு எதுவும் பெருசாக பண்ணல.
சத்யா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனா சும்மா கேட்டு சொல்றது அது மட்டும் பார்த்தால தவிர கேம்குள்ள இல்லை. விஷால் அருண் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க கேம்குள்ள, ஜெஃப்ரியும் வந்துட்டான் இந்த வீக் தெரிய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறது யாரு, அர்ணவ். இந்த அர்ணவ் சுத்தமாக கேம்லேயே இல்லை, இவர் வந்து மற்றவங்களை குறை சொல்றதே வேலையை வச்சிருக்கிறாரு. இங்கே வந்து ஜாக்லின் கிட்ட காலில் சொல்லிருக்கிறாரு, நான் வந்து டீ டோட்லர், நைட் காலில் மீட்டிங் கூப்பிட்டா இவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணமா, நைட்டு மீட்டிங் கூப்பிட்டா போய் தூங்கணுமா, மற்ற டைம்லேயாவது வாயா அப்படின்னா. மற்ற டைமில் மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் இருக்குல்ல, ஸ்மோக்கிங் ஜோன், அங்கே போடுறாங்களா, எனக்கு புகை ஒத்துக்காது, நான் ரொம்ப டீ டோட்லர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு மற்றவங்களை குறையே சொல்லிட்டுருக்கிறான். டீம்லேயும் கூட ஒட்டவே மாட்டேங்கிறான், மீட்டிங்க்குன்னு போக மாட்டேங்கிறான், டீம் வந்து கொடுக்கக்கூடாதுன்னா எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான், டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண சீக்ரெட்டான விஷயத்தை எடுத்துகிட்டு போய் தர்ஷா கிட்ட ஓப்பன் பண்ணி விடுறான். இந்த மாதிரி கேமே ஆடாமல் தப்பு தப்பாக விஷயங்களை அவர் ஏதோ டூருக்கு வந்த மாதிரி, நான் ரொம்ப நல்லவன், புனிதமானவன், பரிசுத்தமானவன் அப்படி இரக்கம் குணம் உள்ளவன், மற்றவங்ககிட்ட இருந்து இவங்களை காப்பாற்றுறேன் அப்படின்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி ஒரிஜினலாக இருந்தால் கூட மக்கள் சரிப்பா போட்டம்பா அப்படின்வாங்க, ஆனால் நடித்தா மக்கள் விட மாட்டாங்களே, அதுவும் சேது விடவே மாட்டார். அவர்கிட்டே போய் நடிக்கலாமா, 50 படம் நடித்து முடிச்சிட்டாரு, ஸோ அவர்கிட்ட இனி நடிக்கலாம் முடியாது. அவர் எல்லா இண்டஸ்ட்ரியும் சுற்றிட்டு வந்துட்டாரு, பாலிவுட் வரையும் போயிட்டு வந்துட்டார்ல, ஸோ நடித்தா வச்சு செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனால் புரிஞ்சும் புரியாமலே இது எங்கே சேதுவை வச்சு செஞ்சிருமோ, நம்மளை வச்சு செஞ்சிருமோ அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ கேம் ஆடினவங்களை ரோஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன் முத்துக்குமரனை, அப்புறம் எப்படி அவர் கேம் ஆடுவார், அப்புறம் அவர் பேக் ஃபுட் எடுத்துட்டாருன்னா இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்றார்ல, அப்போ இன்னும் சுருங்கிடும்ல. பெருசாக போனோம்னா கேம் ஆடாதவங்கள தான் குத்தணும். ஸோ ரோஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஆடாமல் ஓபி அடிச்சுட்டு பெஞ்ச் தேய்ச்சிட்டு இருக்காங்கள இவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.